ஹலோ மக்களே, தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறை அதாவது டிஎன்இபியில் உள்ள வேகன்சி பற்றி புதுசாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வேகன்சி ரிப்போர்ட் கிடைக்கல, வேகன்சியை வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி எல்லா சூப்பரண்டட் இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியருக்கு ஒரு சர்க்குலர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட லெட்டர் ஃபார்மெட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 5/7/2023 தான் அனுப்பியிருக்காங்க ஆல் சூப்பரண்டிங் இன்ஜினியர்கிட்டேருந்து. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ரெண்டு சர்க்குலராக அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் டிரைவர் கேட் அண்டு வாட்ச்மேன் வேகன்சி பொசிஷன் கால்டு ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 30/6/2023 பொறுத்து அந்தந்த ஆஃபீஸில், அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக் ஆஃபீஸில் உள்ள ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஆல் டிரைவர் கிரேட் அலாங் வித் ரோடு ஒர்த்தி வெஹிக்கிள் அண்ட் வாட்ச்மேன் டு திஸ் ஆஃபீஸ் ஆன் ஆர் பிஃபோர் 10th of this month, அதாவது இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே அந்த வேகன்சி ரிப்போர்ட் எல்லாத்தையுமே இமெயில் மூலமாக அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் மே பி ட்ரீட்டட் அஸ் மோஸ்ட் அர்ஜென்ட்னு வேறு சொல்லியிருக்காங்க. அர்ஜென்ட்டாக அந்த வேகன்சி எல்லாத்தையுமே அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளோ வேகன்சி பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேகன்சி பொசிஷன் கேட்பாங்க. ரெகுலராக அந்தந்த ஆஃபீஸில் இருக்கிற வேகன்சி ரிப்போர்ட் கொடுப்பாங்க தான், பட் இது அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. மேபி ஃபில் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் அடுத்து நிரப்ப போகிறதா அந்த களப்பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு 8000 ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் நிரப்ப போகிறதா ஆல்ரெடி உயர்நீதிமன்றத்துலலாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஏதாவது ஃபர்தராக மூவ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சர்க்குலர். ரெண்டாவது சர்க்குலர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆல் சூப்பரண்டிங் இன்ஜினியர் அது மட்டும் இல்லாமல் ஆல் தி சீஃப் இன்ஜினியரிங் கன்சர்ன் அவங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, Class 2 and Class 3 சர்வீசஸில் வர அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அக்கௌண்ட் சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ்லேயே இருக்கிற அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர்னு சொல்லுவாங்க, அது டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட் வேகன்சியும் இதே மாதிரி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்தந்த போஸ்டிங், அந்த 7 வகையான போஸ்டிங்குமே 10/7/2023 அனுப்பி வைக்கணும் இந்த இமெயில் ஐடிக்கே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் ஃபார்மெட் அனுப்பியிருக்காங்க. எல்லா சூப்பரண்டிங் ஆஃபீஸருக்குமே அனுப்பியிருக்காங்க. மேபி ஃபில் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்ற ரீசன் சொல்ல, மோஸ்ட் அர்ஜென்ட்டாக போட்டிருக்காங்க. இந்த வேகன்சி ரிப்போர்ட் பற்றி ஃபர்தராக ஏதாவது நியூஸ் வந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் தான் அதிகப்படியான வேகன்சி இருக்குது, அதைத்தான் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 55,000 வேகன்சி கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்இபிலேருந்து இன்னும் ஒரு ரெக்கமெண்ட் கூட வரல. சொல்லப்போனால் டிஎன்இபி மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியோட இன்னும் மெர்ஜ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த அளவுக்கு எந்த விதமான ரிப்போர்ட்டும் போகிறது கிடையாது. 2-3 வருஷம் ஆகிட்டு அப்படின்றதுனால இதை கூட நிரப்பலாம். ஆல்ரெடி வந்த ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கான ரீஃபண்ட் ப்ராசஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இன்னும் சிலருக்கு மட்டும் அனுப்ப வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஆர்டி ரிப்போர்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி காட்டியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வேகன்சி சர்க்குலரும் கிடச்சிருக்கு. தொடர்ந்து டிஎன்இபி பற்றின அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் அண்ட் சிஜிஎல் எல்லாத்துக்குமே இப்போ கரண்டாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. தனித்தனி பேச்சஸாக தனித்தனி டெலகிராம் குரூப் மூலமாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெலகிராம் குரூப்லேயே ரெக்கார்டட் வீடியோஸாக எஸ்எஸ்சிக்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஏடிஜிக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர் இந்த சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அந்த டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃபும் அந்த டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் எந்த நேரம்னாலும் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ரெக்கார்டு வீடியோஸ் தான்றதுனால நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வெறும் 150 ரூபா தான் ஃபீஸ் இருக்கும். மந்த்லி மந்த்லி பே பண்ணாலே போதும், மொத்தமாக ஃபீஸ் பே பண்ணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். கிளாஸஸ் எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி க்ளோவாக இருக்கும், உங்களோட எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.